வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண் காஞ்சு போகிறது உணர்ந்து போகிறத பற்றி நாம் பேச போகிறோம். இந்த அனிமேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி கண்ணை மூடி திறக்கிறப்போ மூணு லேயர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். ஒரு ஆயில் லேயர் இருக்கும், அடுத்தது அந்த வெள்ளையாக இருக்கிறது தண்ணி லேயர், அது என்ன, அடுத்தது மியூசின் லேயர். இந்த ஆயிலோட வெயின் வேலையை வந்து தண்ணியை கண்ணோட சேர்த்து ஒட்டி வைக்கிறது தான். அந்த சம்டைம்ஸ் இந்த ஆயில் செக்ரீட் பண்ணுற இதில் வந்து அந்த கிளாண்டில் பிளாக் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் அந்த கிளாண்டு, நீங்கள் பார்க்குறீங்க லைன் லைனாக இருக்கிறது. இந்த கிளாண்டு பிளாக் ஆகி நம்ம அந்த ஆயில் செக்ரீட் பண்ணுறத வந்து கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இப்போ அந்த ஆயில் வெளியே வருது தெரியுதுலாம். கண்ணை மூடி திறக்கிறப்போ அந்த ஆயில் அப்படியே வெளியே வந்து அந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு கோட்டிங் மாதிரி அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ஆக்கிறது தான் அந்த ஆயிலோட மெயின் வேலை. முக்காவாசி பேர்த்துக்கு இந்த கண்ணில் உங்களுக்கு கண் சிவப்பாக இருந்து கண்ணில் தண்ணி வர்றதுக்கெலாம் காரணம் அந்த ஆயில் லேயர் இல்லாமல் போகிறது தான். ஸோ வெறும் தண்ணி மட்டும் சொட்டு மருந்து போட்டு போட்டால் பத்தாது. இப்போ பாருங்கள், இந்த அந்த ஆயில் வெளியே வர கிளாண்ட் வந்து பிளாக் ஆகிடுது. பிளாக் ஆகி அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, அது அந்த சிவப்பாக இருக்கிறது வந்து அந்த கண்ணில் புண்ணாகுது. கண்ணை வந்து தண்ணி இல்லாமல் அது போய் தேய்க்கிறப்போ கண்ணில் புண்ணாகுது, அதில் உங்களுக்கு வலி வரும், கண்ணில் தண்ணி வரும், கண் சிவப்பாக இருக்கும். அது பாருங்கள் எப்படி ஒரு வீக்கம், கண்ணு கீழே வந்து அந்த வீக்கம் வர்றது, இதெல்லாம் காரணம் இதுதான். அண்டு அந்த ஆயில் இல்லாதனால தண்ணி வந்து இவாப்ரேட் ஆகிடுது. இவாப்ரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மைல்டு மாடரேட் சிவியர் கேட்டகரிக்கு போயிடுது. கடைசி ஆக ஆக அது அட்ரோஃபியாக ஆயிரும். அந்த கிளாண்டே வந்து டோட்டலாக அட்ரோஃபி ஆயிரும், அது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண் சிவப்பாக இருக்கிறவங்க ஜென்ரலாக சொல்லுவாங்க, நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுனால கண் சிவப்பாது, நான் முந்தின நாள் தூங்கலை அப்படின்ட்டுலாம். இதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. இந்த இது என்ன பண்ணுதுன்னா, ஹீட்டும் உள்ள கண்ணுக்குள்ளார அந்த ஹீட்டும் ஜென்ரேட் பண்ணும் அண்ட் கம்ப்ரெஸும் பண்ணும். அந்த ஒத்தரம் கொடுத்துட்டு அந்த மசாஜ் பண்ணிவிடும். அதே இதை நம்ம சசி ஐ கேரில் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் டாக்டர் சசி ஐ கேருக்கு வாங்க. நம்ம அந்த வந்து சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கறது எப்படி, மசாஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும் சொல்லிவிட்டு இங்கேயும் நம்ம மசாஜ் பண்ணிவிடுறோம். தேங்க்யூ டாக்டர் சசிகுமார் ஃப்ரம் சசி ஐ கேர் சுவர்ணபுரி. தேங்க்யூ.